Hello friends, welcome to Freaking Poo Tamil. இன்னைக்கு யுவன் சங்கராஜா அவரோட யூடியூப் சேனல்ல வந்து மானாடு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வெங்கட் பிரபு சார் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்விட்டர்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி இந்த நியூஸ் தான் வைரல் ஆகி ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் எஸ்ஆர் கொஞ்சம் யாரையும் கையிலேயே பிடிச்சிக்க முடியல, அந்த அளவுக்கு சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா ஈஸ்வரன் படத்துக்கு அப்புறம் மானாடு படம் தான் சிம்பு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க வேண்டிய படமா இருக்கும் அப்படின்னு வந்து வெங்கட் பிரபு சார் இருந்தாலும் சரி அந்த டீம்ல உள்ள அந்த மானாடு படத்துல டீம்ல உள்ள எல்லாருமே அடிச்சு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குன்னு அந்த நியூஸை கேட்ட உடனே எஸ்ஆர் பேன்ஸா இருந்தாலும் சரி இல்ல மத்த ஹீரோவோட பேன்ஸா இருந்தாலும் சரி ரொம்பவே வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த படத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷனை ஹைல வச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ட்ரெய்லர்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா சீனுமே வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர்ல சிம்புவையும் எஸ்ஏ சூர்யாவும் தான் அதிகமாக கட்டியிருந்தாங்க. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் யாரும் ஒன்று ரெண்டு சீனுக்கு வந்துட்டு போனாங்க. மற்றபடி அவங்க ரெண்டு பேர் தான் இந்த ட்ரெய்லர்லயே முக்கியமா அதிக இடத்துல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மாநாடு படத்தோட ட்ரெய்லர்ல யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் ஹெட்செட்டை போட்டு கேட்கும் போது இன்னும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ படத்துல யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் சாங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. மாநாடு படத்தோட எடிட்டருக்கு இந்த படம் வந்து 100வது படமா, அதனால இந்த படத்துல வேற லெவல்ல ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லர்ல எடுத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. மாநாடு படத்தோட ட்ரெய்லர்ல சிம்பு வந்து எனர்ஜெட்டிக்கா வந்து ஓடி ஆடிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைட்டு ஒரு குழப்பமாவே தெரியுது இந்த மாதிரி நிறைய கோணத்துல வந்து சிம்புவை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எஸ் ஏ சூர்யா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம பாதி இதுல வந்து அவர் குழப்பமா இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஏன்னா வந்து எஸ் ஏ சூர்யாக்கும் சிம்புக்கும் நடுவில் தான் அந்த டைம் லூப்புங்கிற அந்த கான்செப்டே போக போகுதுன்னு நினைக்கிறேன். மாநாடு படத்தோட டீசர் வரும்போதே ஒரு சில பேர் வந்து இந்த மூவி வந்து டெனட் மூவி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெய்லர்லையும் ஒரு சீன்ல வந்துட்டு என்னப்பா டெனட் மூவி மாதிரி போட்டு குழப்பறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. ஸோ ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கே சந்தேகம் வருது. இந்த மாநாடு படத்தோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் லூப்பு தான். சிம்பு வாழ்க்கையிலையும் சரி எஸ்ஏ சூர்யா வாழ்க்கையிலையும் சரி ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது. அது சிம்புவுக்கும் எஸ்ஏ சூர்யாக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியல. இதுதான் இந்த படத்தோட முக்கியமான கான்செப்ட்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எஸ்ஏ சூர்யா வந்து ஒரு டைலாக்லாம் சொல்லுவாரு என்னன்னு பாத்தீங்கன்னா வர்றான் சுட்டான் போயிட்டான் வர்றான் சுட்டான் போயிட்டான் வர்றான் சுட்டான் போயிட்டான் அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ வந்து அதனால மேக்சிமம் எஸ்ஏ சூர்யா வந்து இந்த படத்துல வந்து ஒரு மாதிரி குழப்பமாவே தெரிவாருன்னு நினைக்கிறேன். ஆனா முக்கியமான விஷயத்த ஒண்ணு சொல்லியே ஆகணும். ஏன்னா மாநாடு டீசர் வரும்போதே அந்த டீசரை பார்க்கும்போதே வந்து பல பேருக்கு இது என்ன படமா இருக்கும்னு குழம்புச்சு. அது மட்டும் இல்லாம அது ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி இன்னமும் பயங்கரமா குழப்பிட்டாங்க. சோ படத்துல நம்மளை போட்டு குழப்புறாங்களா இல்ல தெளிவா புரிய வைப்பாங்களா அப்படிங்கறத நம்ம படத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா மாநாடு படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ஹிட் ஆக போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது மட்டும் இல்லாம மாநாடு படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. சோ தீபாவளியில அண்ணாத்தையும் மாநாடும் வந்து போட்டி போட போகுதுங்கிறது எந்த சந்தேகமும் இல்ல. சோ நீங்க எந்த படத்துக்கு போவீங்கிறத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இதே மாதிரி ரிவ்யூஸ் அண்ட் நியூஸ் தெரிஞ்சுக்க ஃப்ரீக்கின் போத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.